வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். லண்டன் வாசிகளை அதிர்ச்சி அடைய வைத்த கொலை. பிரித்தானிய தலைநகர் லண்டன் கிரைடன் பகுதியில் 15 வயதான பாடசாலை மாணவி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சிறுமி கத்தியால் குத்தப்பட்ட ஒரு மணி நேரத்தின் பின்னர் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டதாக கருதப்படும் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக லண்டன் காவல்துறை அறிவித்துள்ளது. லிபியாவிற்கு மீண்டும் உதவும் சுவிஸ் அரசாங்கம். லிபியாவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் 1 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் உதவியாக வழங்கப்பட உள்ளதாக சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் உதவிகளை வழங்கும் நோக்கில் 1 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வரவு செலவு திட்டம் வாசிப்பு. பாராளுமன்றத்தில் 2024 வரவு செலவு திட்டம் வாசிக்கப்பட்டுள்ளது. சபையில் பெரும்பான்மை இல்லாத எலிசபெத் போன் தலைமையிலான அரசாங்கம் 49.3 எனும் சட்டமூலத்தை பயன்படுத்தி இந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. 2027 பிரான்சின் பொருளாதாரத்தை 3% குறைக்க திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக வரவு செலவு திட்டத்தை பிரதமர் வாசிக்க சபாநாயகர் ஒப்புதல் அளித்துள்ளார். நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றும் பிரான்ஸ். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து 100,000+ புலம்பெயர்ந்தோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அந்த வகையில் வாரம் 1-150 பேர் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. சுகாதார காப்புறுதி கட்டணங்கள் 8.7% உயர்வு. சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்புறுதி கட்டணங்கள் 8.7% அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2024 முதல் இந்த அதிகரிப்பு அமுலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு காப்புறுதி கட்டண அதிகரிப்பானது பாதகமான செய்தி என சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியுமான அலோயின்ட் ஃபெயரஸ்ட் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்கள் 5 பேர் கைது. ஜெர்மனிக்குள் புலம்பெயர்ந்தோர் கடத்தப்படுவதாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது 100+ சிறிய நாட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜெர்மனிக்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்காக அந்த புலம்பெயர்ந்தோர் கடத்தல்காரர்களுக்கு ஆளுக்கு 3,000 முதல் 7,000 யூரோக்கள் வரை செலுத்தியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக 5 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் கூறினர். ஸ்வீடன் உணவகத்தின் உணவு விலை உயர்வு. ஸ்வீடன் உணவகத்தின் உணவு விலை உச்சமடைந்துள்ளது. இந்த விலை உயர்வு சில விமான நிலையங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஸ்வேதாவியாவின் விமான நிலையங்களில் உள்ள உணவகங்கள் மற்றும் கடைகளுடன் எதிர்கால ஒப்பந்தங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. ஐரோப்பாவில் வானிலை தொடர்பில் எச்சரிக்கை அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனியில் உள்ள அமைப்புகளைப் போலவே இந்த அமைப்பு செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புவியியல் பகுதியில் உள்ள அனைத்து மொபைல் போன்களுக்கும் உரை வழியாக பொது எச்சரிக்கை அனுப்பும் என்று ஐடி எலாட்டின் இணையதளம் தெரிவித்துள்ளது.